வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாத வெள்ளை சட்னி தண்ணி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டான இட்லி மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. தோசையோடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இண்டாலியம் கடாய் சேலுக்கு இருக்குது. அது கூடவே இண்டாலியம் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே இண்டாலியம் தோசைக்கல் புடி வச்சது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்கிரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வறுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வறுத்து தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 4 பல் பூண்டு தோல் எடுக்கல தோலோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்து இருக்கிறதால லைட்டாக சூடுபடுத்திக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெண்டுமே நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வந்த பிறகு காரத்துக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே 10 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு புளி லைட்டாக அந்த பச்சைத்தன்மை போக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளி சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு இப்போ சட்னி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சட்னியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆற வச்சுருந்த சட்னி ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்து வந்துடுச்சு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நான் காம்பு மட்டும் எடுக்காமல் முழுசாகவே அந்த குண்டு மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக தான் காரம் இருக்காது. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சட்னியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணலாம். வேர்க்கடலை எல்லாம் நமக்கு வெந்து போன மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. அது கூடவே இன்னொரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கீங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் நம்ம இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா அருமையான தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.